சிறப்பான நிகழ்ச்சிகளை முன்னிலையேற்று மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற திட்டச்சேரி பேரூர் திட்டச்சேரி பேரூர் கழகத்துடைய செயல் அலுவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, கொந்தகை ஜமாத்தார்களே, திட்டச்சேரி ஜமாத்தார் பொதுமக்களே, வியாபார பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தினை கூறி இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய விழா நமக்கெல்லாம் பெருவிழா என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இந்த தேசத்தில் எத்தனையோ திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இந்துக்களுக்கு தீபாவளி, முஸ்லிம்களுக்கு ரம்ஜான், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் என்று பல விழாக்கள் இந்த தேசத்தில் கொண்டாடினாலும் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே எண்ணத்தோடு ஒற்றுமை உணர்வோடு இந்த விழாவை கொண்டாடி வருகின்றோம் என்று சொன்னால் அது இந்த தேசிய திருவிழா, தேசிய திருநாள், தேசிய திருவிழாவான இந்திய குடியரசு திருவிழாவும் விடுதலை நாள் விழாவும் தான். எனவே அப்படிப்பட்ட மகத்தான இந்த நாளில் நம்முடைய ஜமாத்தார்கள் இந்த விழாவை கொண்டாடுவதில் உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த குடியரசு தின விழாவிற்கும் விடுதலை நாள் விழாவிற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் 200 ஆண்டுகள் இந்த தேசம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்களை செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாத்மா காந்தி முதல் தந்தை பெரியார், சர்வவீரர் காமராஜர், பகத்சிங், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ஜாகீர் ஹுசேன், பக்ருதீன் அலி அகமது, திப்பு சுல்தான் போன்ற எண்ணற்ற மக்களுடைய தியாகங்கள் தான் இன்று நாம் எல்லாம் இந்த சுதந்திர சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வேளையில இது விடுதலை நாள் விழாவிற்குரிய செய்தி சுருக்கமாக. அப்ப இந்த நாள் என்ன விழா என்று சொன்னால் இந்திய குடியரசு தின விழா. இது எதற்கு ஆயிரப்பட்டது என்று சொன்னால், 1947 நாம் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். ஆனால் அந்த சுதந்திரம் முழுமையாக பெற்றுவிட்டோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்ப பின்பு எப்பொழுது முழுமையடைந்தது என்று சொன்னால் 1950 ஜனவரி 26 இந்த நாளில் தான் நமக்கு பேச்சுரிமை கொடுக்கப்பட்டது, நமக்கு எழுத்துரிமை கொடுக்கப்பட்டது, இந்த தேசத்தின் இறையாண்மையை காக்கக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டது, இந்திய குடிமகன் என்ற உயரிய அந்தஸ்தை, மிகப்பெரிய மகுடத்தை இந்த தினத்தில் தான் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்படி மகத்தான இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த நான் தான் ஜனவரி 26 1950. இந்த நாளை நாம் ஒவ்வொரு இந்தியனும் மிக பெருமிதத்தோடு மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த திருநாளில் நாம் எல்லாம் எதை உறுதியேற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் எத்தனையோ மக்கள் வாசிக்கிறார்கள், உணவான், உடையான், மதத்தான், நிறத்தான், மொழியான், பழக்க வழக்கத்தான், இப்படி பல்வேறு நிலைகளில் நாம் வேறுபட்டிருந்தாலும் கூட யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுகின்றதை போல அந்த வேற்றுமையில் மிகப்பெரிய ஒற்றுமை தான் இந்த தேசம் உலகரங்கில் மிகப்பெரிய தேசமாக இன்று விளங்கிக் கொண்டு மிகப்பெரிய பெருமையை நமக்கெல்லாம் பெற்று தந்திருக்கிறது. இந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த ஒற்றுமையை என்னாலும் நாம் காட்ட வேண்டும். அந்த ஒற்றுமைக்கு நாம் ஒவ்வொரு இந்தியனும் பாடுபட வேண்டும் என்று இந்த நன்னாளிலே நாம் எல்லாம் உறுதியேற்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய பொதுமக்களே, நல்லதொரு வீணை நாம் எல்லாம் பெற்றிருப்பது இந்தியன் என்ற மிகப்பெரிய ஒரு வீணை. அந்த நல்லதொரு வீணை நாம் எல்லாம் பெற்றிருப்பது இந்தியன் என்ற ஒரு மிகப்பெரிய வீணை. அதன் நலன் கெடாமல் சுழமிக அறிவுடன் பிறந்த நாம் இந்த வையக பயனுள்ள வாழ்வதற்கு உரிய வல்லமையை சேர்க்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது இந்திய குடியரசுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது.
இப்படி இறுதியாக ஜமாத்துடைய செயலாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் செய்யல் இப்ராஹிம் அவர்கள் நன்றி உரை நல்குவார்கள். எல்லாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இவ்விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்களும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் நண்பர்களும் இன்னும் நமது ஜமாத்தார்கள் நம்மை சார்ந்தவர்கள் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வந்தமைக்காக நன்றி கூறி இவ்விழாவை இங்கே நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாயே தவ சுப ஆஷிஷ மாகே காஹே தவ ஜய தாதா ஜய ஜன மங்கள காயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய Yeah.